சேனல் பிரியா இல்லம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அமைக்கிறீங்க. எங்க அம்மா சார் சப்போர்ட் பண்ணுவீங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம பெரிய இல்லத்தில் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் 15 எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன், பச்சை மிளகாயை நடுவில் கீறியிருக்கேன், இல்லாட்டி நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போது டப்பு டப்புன்னு வெடிச்சிரும். கொத்தமல்லி இலை மட்டும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குறது இந்த கொத்தமல்லி இலை தான். எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் வதக்கும் போது சீக்கிரம் வதங்கும். தாளிக்கிறதுக்கு நான் தொளி உளுந்து எடுத்திருக்கேன், உருட்டு உளுந்து போடணும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு அந்த உளுந்த பருப்பை வந்து நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும். நான் எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கி எடுக்கிறேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வந்து நல்லா அந்த பச்சை கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை பாருங்கள், இப்போ போடும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறமா நல்லா கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கும். அந்த அளவுக்கு அதை வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தை வதக்குறதுல தான் டேஸ்ட். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக வதக்கினா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் லேசாக பச்சையாக இருந்தால் கூட அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. வெங்காயத்தை நல்லா வதங்கி கொடு பாருங்களேன். இப்படி இருந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கணும். அப்போ தான் டேஸ்ட், இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தக்காளியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளியை முழுசாக போட்டு எண்ணெயில் வதக்குறது அது ஒரு டேஸ்ட், தனி கொஞ்சம் டேஸ்ட் மாறும். இந்த மாதிரி பண்ணுறது ஒரு டேஸ்ட் மாறும். இந்த கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைங்க. தக்காளி கரையிற அளவுக்கு வேகணும். அப்போ தான் அந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு என்ன பக்குவம் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிக்கணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த சட்னி வந்து இட்லிக்கு சூடாக இட்லி எடுத்து வச்சு இந்த சட்னி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் இது நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே வந்து இந்த சட்னி வந்து சூட் ஆகும். இந்த தக்காளி வந்து பொடி பொடியாக நறுக்கி நம்ம வேக வைக்கிறது ஒரு டைப்பு. முழுசாக கட் பண்ணாமல் முழுசாக அதை அப்படியே இல்லை கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா கொஞ்சம் சுற்றி வேக விட்டு எடுத்து அதை ஆட்டு உரலில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு. நறுக்கி அரைக்கிறது கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். முழுசாக போட்டு அரைச்சோம்னா டேஸ்ட் மாறும். ஒரே இதை வந்து கொஞ்சம் நம்ம வதக்கிற விதத்தை மாற்றணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து மாற தான் செய்யுது. இது நல்லா மூடி போட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா வந்து இது மேலேயே வந்து நம்ம வதக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சுற்றி நல்லா பிரட்டி விட்டு வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள் நல்லா கரையை வந்துருச்சு இல்லையா. இப்போ இதில் வந்து நம்ம கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அதை போட்டுடணும். போட்டு நல்லா வதக்கணும். நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் அதோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லியையும் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு போடுங்க. இந்த நரம்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நரம்பு எடுத்துடலாம், இலையை மட்டும் போடலாம். நான் நரம்போடு தான் போடுவேன். அந்த நரம்பு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பிடிக்காதவங்க வெறும் இலையை மட்டும் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டோம் அப்படின்னா இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி நல்லா வேகட்டும் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இது இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஆற வச்சுருங்க. ஆனதுக்கப்புறமா ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதான். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் இந்த சட்னி, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதான். அதாவது ஒரு ரெண்டு திருப்பு திருப்புனீங்க அப்படின்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து உரலில் அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பிடிக்காதவங்க நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம தக்காளி சட்னி ரெடி. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா
என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.